ஹரி ஓம் மகாகாளி. விமானப்படையின் 92 ஆண்டு நிறைவை ஒட்டி நிகழ்ந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி. சென்னை மெரினா கடற்கரை வளாகத்தில் வான்பரப்பில் நிகழ்த்தப்பட்ட அந்த நிகழ்வு பெருந்திரளான ஜனங்களை தன்பால் வசீகரித்து வரவழைத்து விட்டது. அந்த கடும் கூட்ட நெரிசல், வெப்ப மிகுதி, இன்னும் பல சீதோஷண காரணங்கள் காரணமாக அங்கு ஏற்பட்ட தள்ளுமுள்ளு, தடுமாற்றம், மூச்சு திணறல், மயக்கமுறுதல் என பல சூழல்கள், பல சிக்கல்களில் எண்ணற்றோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பரிதாபமாக ஓர் 5 உயிர்கள் மாண்டும் போய்விட்டது. இறந்துவிட்ட அந்த ஆத்மாக்கள் நற்கதி அடைய வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறோம். துயரத்தோடு இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு எமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிக்கிறோம். இதே சென்னையினுடைய மற்றொரு பகுதியில் கடந்த ஆண்டு 2023 செப்டம்பர் மாதம் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் கலந்து கொண்ட மறக்குமா நெஞ்சம் என்னும் நிகழ்ச்சி இத்தகைய ஓர் பிரச்சனைகளை எதிர்கொண்டது. கடுமையான கூட்ட நெரிசலில் சிக்கி திணறி பொதுஜனம் பாதித்தார்கள். பல இளம் பெண்கள் சொல்லன முடியா துயரங்களை எதிர்கொண்டார்கள். அப்போதே கடுமையான விமர்சனங்கள் பலவாறு எழுந்தது. மிக அண்மையில் நடந்த அந்த நிகழ்வு, அந்த நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு டிக்கெட் விநியோகித்து வரவழைக்கப்பட்ட நிகழ்ச்சி, அதிலேயே இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டது என்கிற போது, இந்த விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி என்பது இலவசம், பார்வையாளர்களுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அப்போ இயல்பிலேயே பெருமளவு கூடும் என்கிற ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் எல்லோரும் எண்ணிய ஒரு கணக்கை விட பல மடங்கு வந்துவிட்டது என்பதுதான் அரசனுடைய கருத்தாக இப்போ இருக்கு. இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர் என்பது இந்த பூமியில் பல இடங்களில் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. மிக அண்மையில்னு சொன்னால் இந்த 2024 சில மாதங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் போலே பாபா என்கிற ஒரு சாமியார் நடத்தின கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 121 பேர் மாண்டு போனார்கள். அங்கிருக்கு அரசாங்கம் அந்த கூட்டத்தை நடத்தியவர்கள் செய்த குளறுபடியின் காரணமாக அவர்கள் மீதான அந்த குற்றத்தை சுமத்தி அந்த சாமியாரையும் கைது செய்தது. கொரியாவில் இதுபோல் ஒரு பெரும் கூட்ட நெரிசலில் 100 மேற்பட்டோர் மறைந்த சம்பவம் உண்டு. இந்தோனேஷியாவில் 2022 ஒரு ஃபுட்பால் மைதானத்தில் நடந்த கூட்ட நெரிசலில் 100 மேற்பட்டோர் மறைந்த வரலாறு உண்டு. ஒரு பெரும்படியான கூட்டம் சேருகிற போது எது வேணாலும் நிகழலாம் என்பது தான் யதார்த்தம். ஒரு பெரும்படியான கூட்டம் சேருகிற இடத்திற்கு செல்வோர் தங்களுடைய சுய பாதுகாப்பிற்காக தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய அவசரகால உதவிக்கு பயன்படக்கூடிய மாத்திரைகள், குளுக்கோஸ் மாதிரி சில அவசர சத்து பானங்கள், இதெல்லாம் கையில் வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இது போன்ற கூட்ட நெரிசல்களில் ஏற்படுகிற இந்த அனுபவங்களால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அது. எந்த இடத்துலையும் ஒரு அளவுக்கு மேலே விஞ்ஞானம் பழுதடைந்து விடும். இப்போ எல்லார்கிட்டையும் ஃபோன் இருந்தது, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய கூட்டத்தில் யாருக்குமே ஃபோன் ரீச் ஆகலை, ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிடணும், எதை செய்யணுன்னாலும் எதுவுமே நடக்கலை, எல்லாம் இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் எல்லாம் ஸ்தம்பிச்சு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ எப்படி நாம் இது போன்ற இடங்களில் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான சில வழிமுறைகளெல்லாம் நிபுணர்கள் வருங்காலத்தில் ஜனங்களுக்கு போதிக்கணும். ஒரு அவசரகால நடைமுறைகளில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும், ஒரு விபத்து நிகழ்ந்து விட்டால் எவ்வாறு ஜனங்களை வெளியேற்றுவது, அதற்கான அவசரகால சாலைகள் எப்படியெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு, ஏதாவது. ஆனால் கூடிய ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, எந்த பக்கமும் போக முடியல, எல்லா பக்கமும் ஒரே தள்ளுமுள்ளாக இருக்குது, குடிக்க தண்ணி பத்தலை,
அவசரத்துக்குன்னு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் மாநகராட்சி குறையாக சொல்கிறார்கள். மாநகராட்சி இத்தகைய ஏற்பாடுகளை கொஞ்சம் தாராளமாக செய்திருக்கணும், நிறைய தண்ணீர் பந்தல்களை அமைத்திருக்கணும், மருத்துவ முகாம்கள் நிறைய இடங்களில் கொடுத்துருக்கணும், இப்படியெல்லாம் பல கருத்துக்கள் இப்போ வந்திருக்கு. இப்போ ஒன்று நடந்தது, நடந்து விட்டது. இப்போ நம்ம தேசத்தில், நம்ம நாட்டில், நம்ம மாநிலத்தில் இனி கூட்டமே நடக்காதா? கூட்டம் நடக்கும். பல காரணங்களுக்காக ஜனங்கள் பெருமளவில் கூடுவார்கள், கூடி களைவார்கள். அது மாதிரி இப்போ அடுத்து கூட இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் நடிகர் விஜயனுடைய கட்சி மாநாடாக இருக்க போகிறது. அந்த கூட்டத்தை முன்னரே கண்காணித்து சரிவர அவர்கள் கூடி களையக்கூடிய ஒரு வாய்ப்பு, எத்தகைய விபத்தும் இல்லா வடிவில் அதை அமைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த கட்சியினருக்கும் இருக்குது, கூட்டத்திற்கு அனுமதி அளித்திருக்கிற அரசுக்கும் இருக்கிறது. ஹரி ஓம் மகா கா.